கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கிறிஸ்துவுக்கள் அன்பானவர்களே, உங்கள் எல்லோருக்குமே எங்கள் அன்பின் வாழ்த்துதல்களை நாங்கள் தெரிவித்துக் கொள்கிறோம். நாம் தொடர்ந்து ஆபிரகாமின் கதையை பார்த்து கொண்டிருக்கிறோம். எனக்கு அன்பான ஜனங்களே, வாசிக்கிறேன் கேளுங்கள். ஆதியாகமம் 17:15. பின்னும் தேவன் ஆபிரகாமை நோக்கி, உன் மனைவி சாராயை இனி சாரா என்று அழையாதிருப்பாயாக. சாரால் என்பது அவளுக்கு பேராயிருக்கும். எனக்கு அன்பானவர்களே, இங்கு தேவனாகிய கர்த்தர் ஆபிரகாம் என்ற பெயரை ஆபிரகாம் என மாற்றினார். ஏனென்றால், உன் அநேக ஜாதிகளுக்கு தகப்பனாக்குவேன், திரளான ஜாதிகளுக்கு நீ தகப்பனாவாய், உன்னை பழுக பண்ணுவேன், பெருக பண்ணுவேன் என்று வாக்கின்படி உன்னுடைய பெயர் ஆபிரகாம் அல்ல, ஆபிரகாம் என தேவனாகிய கர்த்தர் மாற்றினதாக நாம் பார்த்தோம். அதே போல அதே ஆசீர்வாதம் யாரால உண்டாகின்றது? சாரால தான் உனக்கு உண்டாகும், அதுதான் உன் சந்ததியா இருக்கும் என தேவனாகிய கர்த்தர் ஆரம்பத்திலேயே சொல்லி இருந்தார். அம்மேன், ஹாலேலூயா. இடையில் வந்தவர்கள் தான் இஸ்மவேல். அம்மேன். சாராளை ஆசீர்வதிக்க நினைத்த தேவன் அவளிடம் பெயரை மாற்றுகின்றார். எப்படி ஆபிரகாமை பெயரை மாற்றினாரோ அதே போல ஆபிரகாம் என சொல்கிறார், இனிமே உன் மனைவியாகிய சாராயை, அவ பேர் சாராய், அந்த சாராய் என்ற பெயரை நீ அழைக்காமல் இனி அவளை சாராள் என்று அழைத்துக்கொள் என்று இங்கு கட்டளையிடுகிறார். ஏன் அப்படி அழைக்க வேண்டுமாம்? அவளை ஆசீர்வதிக்க போகிறார், அதற்காக அவளுடைய பெயரை மாற்றுகின்றார். அதை 16 வாசிக்கிறேன் கேளுங்கள். நான் அவளை ஆசீர்வதித்து அவளாலே ஒரு குமாரனையும் தருவேன், அவள் ஜாதிகளுக்கு தாயாகவும் அவளாலே ஜாதிகளின் ராஜாக்கள் உண்டாகவும் அவளை ஆசீர்வதிப்பேன் என்றார். என அன்பானவர்களே, தேவனாகிய கர்த்தர் ஆபிரகாமுக்கு கொடுத்ததான அதே வாக்கை சாராளுக்கும் கொடுக்கின்றார். சாராளின் நிமித்தம் நிறைய ஜாதிகள் உண்டாகும், நிறைய சந்ததி உண்டாகும், அவள் அநேக ஜாதிகளுக்கு தாயாவாள், என அவளுடைய பெயர் சாராள் என்றும் அவளிடத்திலே ராஜாக்கள் பிறப்பார்கள் என்றும் தேவனாகிய கர்த்தர் இங்கு ஆபிரகாமிடம் சொன்னது போலவே சொல்லி ஆபிரகாம் என்றும் சாராள் என்றும் பெயரை மாற்றி அவர்களை ஆசீர்வதிக்கின்றார். அம்மேன், ஹல்லேலூயா. எனக்கு அன்பானவர்களே, அப்படியாக தேவன் நம்மளையும் ஆசீர்வதிப்பாராக. அம்மேன். நம்முடைய பேரும் மாற்றப்படுகின்றது. எப்படி மாற்றப்படுகிறது? நீங்கள் கிறிஸ்தவர்கள் அல்லாதவர்களாய் இருந்தீர்களானால் பழைய பேர் ஒன்று இருக்கும். புதிய கிறிஸ்தவர்கள் ஆகும் பொழுது, ஞானஸ்தானம் எடுக்கப்படும் பொழுது உங்களுக்கு புதிதாக கிறிஸ்தவ பெயர்கள் ஒன்று கொடுக்கப்படுகின்றது. அப்படியானால் அந்த பெயரின்படி, அந்த ஆசீர்வாதங்களின் படி தேவனாகிய கர்த்தர் உங்களை ஆசீர்வதித்து நடத்த வல்லவராக இருக்கிறார். அமேன், ஹல்லேலூயா. அப்படிப்பட்டதான அந்த ஞானஸ்தான பேர் நிமித்தம் நீங்கள் ஆசீர்வதிக்கப்படுவீர்களாக, பெருகுவீர்களாக. நீங்க பழுகி பெருகி ஆபிரகாமின் வம்சத்தை போல நீங்கள் வளருவீர்களாக. அமேன். அதற்காக வேதத்தில் உள்ள பெயர்களைத்தான் தன்னுடைய பிள்ளைகளுக்கும் ஞானஸ்தானம் எடுக்கின்றவர்களுக்கும் நாம் வைக்க வேண்டும். அமேன். வேதத்தில் இல்லாததான ஸ்டைலான அநேக பெயர்களை இன்றைக்கு கிறிஸ்தவ ஜனங்களே வைக்கின்றார்கள். எனக்கு அன்பானவர்களே, நீங்கள் நன்றாக சிந்தித்து கொள்ளுங்கள். வேதத்தில் உள்ள பரிசுத்தவான்களின் பெயர்களை வைக்கும் பொழுது ஆபிரகாம் என்றால் ஆபிரகாமை போல அவன் வாழ வேண்டும் என்று ஆசீர்வாதங்களை நாம் கொடுக்கலாம். அமேன், ஹல்லேலூயா. அது மாதிரி எத்தனையோ பரிசுத்தவான்களும் ஆசீர்வதிக்கப்பட்டவர்களும் ஞானத்தில் சிறந்தவர்களும் சாலமோன் ராஜா என்று பேர் வைக்கிறார்கள். அமேன், ஹல்லேலூயா. இப்படிப்பட்டதான வேதத்திலுள்ள வார்த்தைகளும் கொடுக்கப்பட்டதான பெயர்களும் நாம் வைத்து சந்தோஷப்பட்டு கொள்ளலாம், தேவனிடத்திலிருந்து ஆசீர்வாதங்களையும் பெற்றுக்கொள்ளலாம். நீங்கள் அப்படி புதிய பெயர்களை பெற்றவர்களாய் இருந்தீர்களானால் அந்த ஆசீர்வாதத்தின்படியே உங்களுக்கு நடக்க கடவுது என நான் உங்களை ஆசீர்வதிக்கிறேன். அமேன், ஹல்லேலூயா. அடுத்த வசனம் வாசிக்கிறேன் கேளுங்க. 17 அப்பொழுது ஆபிரகாம் முகம் குப்புற விழுந்து நகைத்து, 100 பிள்ளை பிறக்குமோ, 90 சாரால் பிள்ளை பெறுவாளோ என்று தன் இருதயத்திலே சொல்லி கொண்டு. எனக்கு அன்பானவர்களே, இங்கு ஆபிரகாம் என்ன நினைக்கின்றார்? ஆண்டவர் சொன்னவொன்னே அது நடக்கும் என முகம் குப்புற விழுந்து வணங்குகின்றார். வணங்குவது மாத்திரமல்ல, அவருக்கு 99 இப்ப கணக்கு பண்ணா கூட, 100 பிறந்தா கூட, எனக்கு 100 பிள்ளை பிறக்குமோ, சாராளுக்கு 90 அவளுக்கு எத்தனை வயதாகி விட்டதாம்? 90 90 சாராளுக்கு பிள்ளை பிறக்குமோ என அவர் கணக்கு போடுகின்றார். எனக்கு அன்பானவர்களே,
பதினெட்டாவது வசனத்தை வாசிக்கிறேன் கேளுங்கள். இஸ்மவேல் உமக்கு முன்பாக பிழைப்பானாக என்று ஆபிரகாம் தேவனிடத்தில் விண்ணப்பம் பண்ணினான். இது நடக்குமோ நடக்காதோ, ஆனால் இஸ்மவேல் என்னுடைய மகன், அவன் நன்றாய் இருக்க வேண்டும் என தேவனிடத்தில் அவன் உம சமூகத்தில் பிழைப்பானாக என வேண்டிக் கொள்கிறார். அம்மேன். அடுத்து பத்தொன்பதாவது வசனத்தை வாசிக்கிறேன் கேளுங்கள். அப்பொழுது தேவன், உன் மனைவியாகிய சாராள் நிச்சயமாய் உனக்கு ஒரு குமாரனை பெறுவாள், அவனுக்கு ஈசாக்கு என்று பெயரிடுவாயாக. என் உடன்படிக்கையை அவனுக்கும் அவனுக்கு பின் வரும் அவன் சந்ததிக்கும் நித்திய உடன்படிக்கையாக ஸ்தாபிப்பேன். எனக்கு அன்பானவர்களே, இங்கு திரும்பவும் தேவனாகிய கர்த்தர் என்ன சொல்கிறார், உன் மனைவியாகிய சாராள் நிச்சயமா உனக்கு ஒரு குழந்தை பெறுவாள், 90 வயதில் நீ கணக்கு போடாதன என்று அவர் சொல்கின்றார். அதாவது அந்த மாதிரி இல்லை, நிச்சயமா அவளுக்கு குழந்தை பிறக்கும் அப்படின்னு திட்டவட்டமா சொல்கிறார். 20வது வசனம், இஸ்மவேலுக்காகவும் நீ செய்த விண்ணப்பத்தை கேட்டேன், நான் அவனை ஆசீர்வதித்து அவனை மிகவும் அதிகமாக பலுகவும் பெருகவும் பண்ணுவேன், அவன் 12 பிரபுக்களை பெறுவான், அவனை பெரிய ஜாதியாக்குவேன். அமேன். அதாவது இஸ்மவேலை ஒரு கூட்டமாகவும் ஒரு ஜனமாகவும் பலுகவும் பெருகவும் ஆசீர்வாதமும் வைப்பேன், அவனையும் நான் விடுவதில்லை, அவனும் உன் சந்ததி, அவனும் உன் மகன், அவனையும் நான் ஆசீர்வதிப்பேன், அவனுக்காக நீ செய்ததான விண்ணப்பத்தையும் நான் என்ன பண்ண கேட்டேன் என இங்கு சொல்கின்றார். அம்மேன். ஹல்லேலூயா. 21வது வசனத்தை வாசிக்கிறேன் கேளுங்கள். வருகிற வருஷத்தில் குறித்த காலத்திலே சாரால் உனக்கு பெறப்போகிற ஈசாக்கோடு நான் என் உடன்படிக்கையை ஏற்படுத்துவேன் என்றார். அம்மேன். ஹல்லேலூயா. எனக்கு அன்பானவர்களே, வருகிற வருஷம், இந்த வருஷத்திலேயே, வரப்போகிறதான வருஷத்திலே, அம்மேன், அப்படியானால் உன் மனைவி கர்ப்பம் தரித்து வருகிற வருஷத்திலே அவள் ஒரு குமாரனை பெறுவாள், அவனுக்கு ஈசாக்குன்னு தேவனாகிய கர்த்தர் தான் முதலாவது இஸ்மவேலுக்கும் பெயரை கொடுத்தார். அம்மேன். அந்த பெயரை கொடுத்தது தேவன். அம்மேன். அதே போல ஈசாக்கு என பெயரிட்டதும் தேவன். அந்த ஈசாக்கோட என் உடன்படிக்கையை நான் ஏற்படுத்துவேன், உனக்கு சாராள் நிச்சயமாய் ஒரு குமாரனை பெறுவாள் என ஆசீர்வதிக்கின்றார். அமேன். பெயரை மாற்றி ஆசீர்வாதத்தை பெற்றுக் கொள்கிறார்கள். அமேன். ஹல்லேலூயா. கிறிஸ்துக்குள் மாறுங்கள், ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளுங்கள். பெயரை மாற்றுவது மாத்திரமல்ல, நீங்கள் கிறிஸ்துவுக்குள் உங்களை மாற்றிக்கொள்ளும் பொழுது இன்னும் எத்தனை ஆசீர்வாதம். அமேன். பெயரை மாற்றுவது ஒரு ஆசீர்வாதமானால், நம்மை கிறிஸ்துக்குள் அவரை போலவே நம்மை மாற்றிக்கொள்ளும் பொழுது நமக்கு எத்தனை ஆசீர்வாதம் இருக்கும் என கண்பானவர்களே, அதை சிந்தித்து செயல்பட்டு ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளுங்கள். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக.